ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட கிச்சனில் வேர்டிக்கல் ஸ்பேஸை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எங்கள் கிச்சனில் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கும் இந்த கிச்சன் ஸ்லாபுக்கும் நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கரெக்டான ப்ரொவிஷன் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அமேசானில் சர்ச் பண்ணப்போ இந்த மாதிரி ஸ்லைடிங் ட்ராலி பற்றி தெரிஞ்சுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட இதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடிங் ட்ராலி நான் வாங்கி 6 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ இது ஆனஸ்டாக ரிவ்யூ சொல்லணுன்னாக்க இது ரொம்ப ஸ்டர்டி கிடையாது, பட் வந்து ரொம்ப மூவ் பண்ணாமல் இருந்தாக்க இது வர்த்தான ப்ராடக்ட் தான். 4 ரேக்ஸ் உள்ளது மாதிரி கிடைக்கிறது, 3 உள்ளதும் கிடைக்கிறது. ஸோ இதில் வீல் அட்டாச் பண்ணிக்காங்க, இதை நம்ம ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டிட்டாச்சபிள் தான். ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பேஸு, நெக்ஸ்ட்டு அதுக்கு 2 பக்கமும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து செகண்ட் ராக்கு. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா ராக்ஸையும் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது ஈஸி டு அட்டாச் தான். லாஸ்ட் ராக்கை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளோட சைட் ட்ராலி ரெடி ஆகிடுது. இதை மூவ் பண்ணலாம், பட் வந்து வீல் இருந்தால் கூட இது ரொம்ப டெலிகேட்டாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம்னாக்க இது வந்து கையோடு வந்துடும். ஸோ ரொம்ப டெலிகேட்டாக இதை ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸில் வச்சுட்டேன். ஸோ இதில் நான் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கூடையில் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதை இந்த செகண்ட் ரேங்கில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கூடையில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நம்ம கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி வேற கிழங்கு வெரைட்டி வாங்கினா கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன பேஸ்கெட்டில் பூண்டெல்லாம் நான் போட்டு இதில் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கேரி பேக், பேப்பர் கேரி பேக்கில் தேங்காய் எல்லாம் போட்டு அதை ஸ்டாக் பண்ணி இந்த கார்னரில் வச்சுருக்கேன். நான் இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் அரேஞ்ச் பண்ண போறேன். அப்புறம் மேல் ராக்ல நான் டெய்லி யூஸ்க்கு எடுக்கிற கத்தி, கத்திரிக்கோல், பீலர், அதுக்கப்புறமா ஏதாவது குக்கர்லாம் லூஸ் ஆச்சுனாக்க, மூடி லூஸ் ஆச்சுனாக்க அதுக்கு டைட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர், லெமன் ஸ்க்வீசர், மெஷரிங் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டாப் இதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஒரு கொஞ்சம் இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். ஸோ நம்மளோட வெர்டிக்கல் ஸ்பேஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.